பார்த்தா ஷாக் ஆயிட்டீங்க. ஆமா நீங்க? நானும் வச்சிருந்தா போரி சிக்க போறது புலியா இல்ல எலியான்னு கொஞ்ச நேரத்துல தெரியும். நீ வீட்டுக்கு வந்துரு. ஓகே பாஸ். ஒருவேளை ஒண்ணுமே வரலையா? டேய் கால்ரா. சாரி பாஸ், தெரியாம நினைச்சிட்டேன். ஏ சீ, கால் வருதுடா. ஓ, கால் வந்தா எடுத்து பேசுங்க. பில்டர் போன்ல கால் வருதுடா. ஏன் பாஸ், நாம இங்க இருக்கோம், அங்க வர போன் கால் நம்மளால எப்படி அட்டன் பண்ண முடியும்? அடிச்சு பல்லல்ல வச்சிருவோம். வாய மூடிட்டு பேசறது கேளு. ஓகே பாஸ். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, எங்க? நான் தான். நான் தமயந்தி பேசுறேன். மேடம், இருக்கும் போது மாதவன் எப்படி ஒட்டி அணத்தை உங்ககிட்ட கொடுக்க முடியும்? என்ன சார் சொல்றீங்க? ஒட்டி அணத்தை திருட சொன்னதே நான் தான். மாட்டனான்டா மாதவா? டா மாதவாவா? இல்ல பாஸ், பில்டர் மாட்டனா மாதவன் சார்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ள டங்கு ட்விஸ்ட் ஆயிடுச்சு பாஸ். அடிக்கடி டங்கு ட்விஸ்ட் ஆகுது, நல்லதுக்கு இல்ல. இழுத்து வச்சு கட் பண்றோம் பாஸ். ஆமாமா, எரவல் வாங்கின ஒட்டியான திருடு போயிடுச்சுன்னா அதை வாங்கறதுக்காக வீட்டை விற்பாங்கன்னு பிளான் பண்ணி நானே திருடனை விட்டு ஒட்டியானத்தை திருட சொன்னேன். என்னடா முடி மூக்குல போயிடுச்சு பாஸ். உன்னை விட்டு டார்ச்சர் பண்ண சொன்ன, நீயும் டார்ச்சர் பண்ண, அவங்கள வீட வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும் போது எப்படி திருடனை போலீஸ் பிடிக்க முடியும், ஒட்டியானத்தை கொடுக்க முடியும்? சார், நீங்க சொல்றதெல்லாம் கேக்கும்போது எனக்கு பயமா இருக்கு சார். நீங்க ஒரு நல்ல பில்டர் தான் நான் நினைச்சேன். நீங்க இவ்வளவு பெரிய கிரிமினல் தெரிஞ்சிருந்தா நான் என் வீட்டை வித்துருக்க மாட்டேன். நீங்க நினைச்ச மாதிரி பண்டுவோட வீட்டை வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டேன். ஏதோ கமிஷனுக்காக ஆசைப்பட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. இனிமே நான் என் வீட்டை விற்க மாட்டேன். உங்க டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்க. இருமா இருமா. என்ன தெரியுது?
ஓங்கி ஒண்ணு வச்சு வச்சுக்க, ஊஞ்சி முதுகு பக்கம் போயிடும். பில்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டா, மறுபடியும் இதுக்கு ரிப்பீட் பண்றேன். சாரி பாஸ், கொஞ்சம் எமோஷனல் ஐட்டம் பாஸ். கிழிச்ச வாங்க, அந்த தமயந்தியும் பில்டரையும் டக்குன்னு போய் போலீஸ்ல பிடிச்சு குத்தலாம். டேய், பொட்டியாள திருட்டுக்கும் தமயந்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ ஏதோ கமிஷனுக்கு ஆசைப்பட்டு புரோக்கர் வேலை பார்த்திருக்கா. உள்ள போக வேண்டியவன் அந்த பில்டர் தான். ஓகே பாஸ், இந்த கேஸ் இவ்வளவு சீக்கிரமா முடியறதுக்கு காரணம் த கிரேட் கொலம்பஸ் நான் தான். என்னோட வேர்வை சிந்தனை இந்த உழைப்பு தான். சோ எனக்கு நீங்க என்ன தர போறீங்க பாஸ்? கோட்ரு என்ன தெரியுது? மாதவ ஏதோ உள்குத்தாரான்னு உனக்கு புரியல சார். அந்த மாதவ பிரைவேட் டிடெக்டிவ், அதான் டிராமா பண்றான்னு நினைக்கிறேன். என்னைய சொல்ற, நான் வேற அவசரப்பட்டு தமையந்தி கிட்ட நான் தான் ஆளை வச்சு ஒடியானத்தை திருடுன்னு ஒளையிட்டனே, அவன் போய் மாதவன் கிட்ட சொல்லிட்டானா பிரச்சனை ஆயிடாது? என்ன சார் பெரிய பிரச்சனை ஆயிட போகுது? நீங்க வேலூர் ஜெயிலுக்கோ இல்ல புழல் ஜெயிலுக்கோ போய் கழித்தீங்க போறீங்க. நான் மனு போட்டு கம்பி போட்டல் ஜன்னல் வழியா நின்னு பாப்பேன். ஆனா ஒண்ணு சார், என்ன எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன். யார பார்த்து ஜெயிலுக்கு போவன்னு சொன்ன? நான் ஜெயிலுக்கு போறதா இருந்தா உன்னை கொலை பண்ணிட்டு கொலைக்காரன போவேன். போடா, போய் நம்ம வக்கீல் கிட்ட ஒரு முன்ஜாமீன் எடுக்க சொல்லு. போ, முன்ஜாமீன் எடுக்க சொன்ன எதுக்கு திரும்பி வந்த? அங்க பாருங்க. வாங்க மாதவன் சார். அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனை எப்போ வெச்சுக்கலாம், எங்க வெச்சுக்கலாம்? இப்பவே வெச்சுக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆமாண்டா, எங்க வீட்டை வாங்குறதுக்காக நீயே ஆள் செட் பண்ணி தமயந்தி ஒட்டியானத்தை திருட வச்சது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தமயந்தி சொல்லிருக்கா? தமயந்தி சொல்லலடா மந்தி, உங்க ஓனர் அவர் வாயாலே ஓனா சொன்னாரு. நான் எப்ப உங்ககிட்ட சொன்னேன்? நீ தமயந்தி கிட்ட போன்ல பேசுறது எல்லாத்தையும் நாங்க மைக்ரோபோன் மூலமா ரெக்கார்ட் பண்ணிட்டோம். மைக்ரோபோன் அதை யார் வச்சது? நான்டா. நீ எப்ப வந்த? பில்டர் சார், 4500 ஸ்கொயர் ஃபீட்ல அல்ட்ரா மாடர்னா ஒரு பெரிய வீடு சின்ன வீட்டுக்கு. சார், நீங்களா வந்தீங்க? என்னமா ஆக்ட் பண்ணீங்க சார்? நீங்க மாத்திரம் சினிமாவுக்கு போனீங்க, பெரிய ஹீரோ ஆயிடலாம். தேங்க் யூ பூதேவி. அவன் என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக மைக் வச்சிருக்க, அவனை திட்டத்தை விட்டுட்டு பாராட்டுறியா? திட்டினா போதே, எப்படியும் ஜெயிலுக்கு தானே போக போறீங்க. ஜெயிலுக்கு நானு? டேய், நான் படம் காட்டு நெறிடா, இங்க சல சலப்புக்குலாம் அஞ்ச மாட்டேன். மிஸ்டர் மாதவன், நடந்தது நடந்து போச்சு, நடக்காதது எதுல போச்சு? ஷேர் ஆட்டோல போச்சு. வாயிலிருந்து கொஞ்சம் சும்மா இருக்கு சார். சார், இந்த பிரச்சனையை அப்படியே மூடி மறைச்சிருங்க. பல்கா ஒரு அமௌண்ட் தரேன். அப்படியே மூக்குல குத்துறோம், மூளை வெளியே வந்து விழுந்துரும். ஏண்டா டேய், பணத்தாசை காட்டி வீடு வாங்க வேண்டியது, பணத்தாசை இல்லாதவங்க கிட்ட டார்ச்சர் கொடுத்து வீடு வாங்க வேண்டியது, யாராவது அதை கண்டுபிடிச்சிட்டா அவங்க கிட்ட பல்கா ஒரு அமௌண்ட் கொடுத்து அமுக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் வேற ஆள பாரியா? பாஸ் படிச்ச நம்மளே இந்த பாடு படுத்திருக்கானே, இந்த பாடு படுத்திருக்கானே. படிக்காத பாமர மக்கள் இந்த விவசாயிகள் எல்லாம் எந்த அளவுக்கு ஏமாத்திருப்பாமே? ஆமாண்டா, அப்படி ஏமாத்தி விவசாய நிலத்தெல்லாம் வாங்கி கோடி கோடியா சம்பாதிச்சு இவனுக்கு கொழுத்து போயிருக்கானுங்க. நிலத்தை வைத்த விவசாயிங்க பாவம் வேலை வட்டி இல்லாம வாழ வழி இல்லாம சென்னைக்கு வந்து கூலி வேலை செஞ்சு பிச்சை எடுத்துருக்காங்களா? எஸ்கியூஸ் மீ சார், நீங்க சொன்னது மெசேஜ் தானே? ஒரிஜினலா சொல்றேன். போடுங்க போடுங்க, நல்லா போடுங்க. என்னடே, உள்ள மாதிரி ஆட்கள் எல்லாம் வெளியேற கூடாதுடா, உள்ளதான் இருக்கணும். சார், நீங்க சொல்றதுதான் கரெக்ட், இவன் வெளியேற கூடாது, உள்ளதான் இருக்கணும். சரி சார், வாங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போலாம். என்ன
எனக்கு 3 மாசமா சம்பளம் பாக்கி சார். நீ என் தோழன்டா தோழன்டா, உனக்கு அதே பிரச்சனை தானா? ஆமா. உனக்கு அது 3 மாசம்டா, எனக்கு 4 மாசம் சம்பளம் பாக்கிடா. பாஸ் நீங்க சும்மா இருங்க பாஸ், தொழிலாளர்கள் பேசிட்டு இருக்கோம் சம்பள பிரச்சனை பத்தி, நீங்க சும்மா இருங்க முதலாளி. பாத்தீங்களா, தொழிலாளியும் தொழிலாளியும் ஒண்ணு சேர்ந்துட்டா, முதலாளியும் முதலாளியும் ஒண்ணு சேர்ந்து இந்த பிரச்சனைய முடிச்சிடுவோம். உன்னை அப்படியே இடுப்பு ஒட்டிக்கிறேன். என்ன பாஸ் சவுண்ட் வருது? கௌசல்யா என்னடா, இந்த வீடு நம்ம கையை விட்டு போகாது. என்ன மாதிரி சொல்ற? ஆமா, அந்த பில்டர் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்றதை கண்டுபிடிச்சிட்டான். ஃப்ராடா? ஆமாமா, அந்த தமையந்திய தூண்டி விட்டு கௌசல்யா கிட்ட ஒட்டியானத்தை கொடுக்க வச்சதே அந்த பில்டர் தான். அதை ஆள வச்சு திருட சொன்னதும் அவன் தான். வேலை நகர்ல எல்லாரும் அவங்க கிட்ட வீட்டை வைக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. ஒத்துக்காத ஒரே ஆள் நாம தான். அதான் வீட்டை எப்படியாவது நம்ம கிட்ட வாங்கறதுக்கு அந்த நாதாரி பில்டர் இவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருக்காங்க. நமக்கு பணம் இருக்காடிய உருவாக்கி நாம எப்படியாவது இந்த வீட்டை அவனுக்கே விற்கணும்ன்றதுதான் அவனுடைய பிளான். அவன் பிளான் நம்ம கிட்ட செல்லுமா? அதான் சூப்பரா ஒரு பிளான் பண்ணி நானும் சாரும் அவனை கண்டுபிடிச்சிட்டுமே. இனிமே இந்த வீடு நம்மள விட்டு போகாது. நீ ஜாலியா ஹாப்பியா இரு. என்ன மாதவா, ஒரு வீட்டை வாங்குறதுக்கு இப்படி எல்லாம் கூட வேட திட்டம் போடுவானுங்க? ஆமாமா, அதுதான் ரியல் எஸ்டேட் பிசினஸ். சில பேர் ஒரு மாஃபியா கேங்கமா இருக்கானுங்க. ஒரு இடம் வேணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க, அதை வாங்குறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. ஆனா நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது பாஸ். அதான் டோட்டலா ஆப் வச்சிட்டோம்ல நம்ம. இவ்வளவு நடந்திருக்கு, எவனோ ஒரு நாதாரி என் வாழ்க்கையில விளையாடி இருக்கா, அது தெரியாம என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க? கொஞ்சம் அடங்குறியா ஏண்டி? நீ உஷாரா இருந்திருந்தா எவனோ ஒருத்த எப்படி வந்து ஏமாத்த முடியும்? அடியே, நீ ஒட்டியானத்துக்கு இப்படி பள்ளிப்பேன்னு தெரிஞ்சதா அந்த பில்டர் இப்படி விளையாடி இருக்கான்? ஆமாமா, எங்க சுத்தினாலும் என்ன பத்தி குறை சொன்னாதான் உங்களுக்கு தூக்கமே வரும். பாருங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அவன் கேட்டப்பவே இந்த வீட்டை வித்துட்டா அவன் இந்த வேலை பண்ண போறான். என்ன இது அநியாயமா இருக்கு? மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்து சொல்றியா? அடியே, எவனோ ஒருத்த எங்க இருந்தோ வந்த நாதாரி பயலுக்கு ஏன் வீட்டை நான் வைக்கணுமா? பாகிஸ்தான் பேசாம பொத்திக்கிட்டு வேலையை பார்ப்போம். அதான் கரெக்ட் இல்ல? என்னடா இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் நீங்க நினைனா அவங்க அடி விடுப்போம் இல்லையா? நோ கௌசல்யா நோ. என்னடா மதுவா, எதுக்கு இப்படி சத்தம் போட்ட?
அவ என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? அவ என்னடா சொன்னா? இல்லம்மா, அது ஏ வாயால எப்படிமா சொல்லுவ, எப்படிமா சொல்லுவ? அவட்டே கேளு போ. அவ ஏய் ஏய், உனத்தை அடி கேக்குற, என்னடி சொன்ன? அதான் உங்க பிள்ளைகிட்ட சொல்லிட்டேனே, அவர்கிட்ட போய் கேளுங்க. ஐயோ, அப்படி என்னதான்டா சொன்னா? இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா, அது ஏ வாயால சொல்ல மாட்டேம்மா, சொல்ல மாட்டேன். ஐயோ ஏய், ஏ புள்ளதா அவன் வாயால சொல்ல மாட்டேன்னு சொல்றாடி, உன் நார வாயால சொல்லி தொலையண்டி. அது அது சொல்லாத கௌசல்யா, சொல்லாத மறுபடியும் காதால கேக்குறதுக்கு டெம்பிள் கௌசல்யா, சொல்லாத சொல்லாத சொல்லாத. அப்புறம் புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், ஒரே அடி அடிச்சு மூஞ்சிய உடச்சிருவேன் ராஸ்கல் ஜாக்கிரத. டேய், நீயும் சொல்ல மாட்டேங்கிற, அவளையும் சொல்ல விட மாட்டேங்கிற, அப்படி என்னதான்டா சொன்னா? நானே சொல்றேன், சொல்லு. உங்க புள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருந்துச்சு. அவர் என்னோட முதல் புருஷன். உங்க புள்ளைய பொறுத்த வரைக்கும் இவர் எனக்கு ரெண்டாவது புருஷன் தான். என்னடி சொல்ற? ஆமா அத்த, உடலால உங்க புள்ளைக்கு நான் பொண்டாட்டியா வாழ்ந்தாலும் மனசார என்னைக்குமே முதல் புருஷ கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ரெண்டு வருஷமா தான் தெரியும், ஆனா என் காதல எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே தெரியும். இவ பிஞ்சிலேயே பழுத்து விடா. ஏண்டி, உன் காதல் விஷயம் உங்க அப்பனுக்கு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல அத்த, எங்க அம்மா, என் சொந்தக்காரங்க, இவ்ளோ இந்த ஊருக்கே தெரியுமே. ஐயோ 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 ஐயோ, இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியாம போயிடுச்சேடா. குத்து விளக்கு நினைச்சு தெருவிளக்கு கொடுத்து நடு வீட்டுல வச்சிருக்கேனடா, என் குடியே இப்ப கெட்டு போயிடுச்சு. மாதவா, ஐயோ மாதவா, டேய் மாதவா, உன் வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சேடா. ஐயோ நிறுத்துங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி உபாரி வச்சிட்டு இருக்கீங்க? ஊர் விளக்கத்துல நடக்காத எங்க நடந்துச்சு? ஏய், உன் அப்படியே போட்டேனா? சிச்சி சிச்சி, உன்னை தொட்டாலே பாவம், நீ வாய திறந்து பேசாதடி பாவி. ஒரு ஓடுகாலியை என் பிள்ளைக்கு கட்டி வச்சு எங்க குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வச்ச உங்க அப்பா மட்டும் என் கண்ணு முன்னாடி நின்னான்னு வச்சுக்கிய, வெட்டி பொலி போட்ட வேண்டியத பாவிய. டேய் மாதவா, ஐயோ என் நீ வந்து கல்ல காதல மறந்துரு. அடி பாவி, உன்ன அந்த அளவுக்கு மயக்கின அந்த களவாணி பைய கேவலமான காதல யாந்தி. வெளியே தெரிஞ்சா வெக்க கேடு, நம்ம வீட்டு மானம் போயிடுமா? மானம் போயிடும். இன்னும் போறதுக்கு என்னடா இருக்கு? மறந்துட்டியா?
அம்மா சபாமா, சபாபதிங்கிற பேர சபாவா? ஏடி உன் கள்ளக்காதன பேர் சபாபதிங்கிற சபாவா? அடி பாவி அடி பாவி, ஏன் பிள்ளைகிட்டயே கல்யாண பத்திரிக்கை கொடுப்பீங்க? நல்லா இருக்கீங்க, நீங்க படிங்க, படிடா படி. கானா குயில் கௌசல்யா மாதவன், கர்நாடக இசை கச்சேரி. நாளை மாலை 6:30 மணி அளவில் வேணுகான சபாவில் நடைபெற உள்ளதால் அனைவரும் வந்து இசை வெள்ளத்தை அள்ளி பருக. என்ன வளர்ற அண்டங்காக்காவ கான குயில் சொல்லிட்டு இருக்க? நான் பாட ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், நான் ஓடியே போயிருவேன். அம்மா இருங்கம்மா. கௌசல்யா, இத்தனை நாளா இசையத்தான் நீ காதலிச்சேன்னு சொன்னியா? ஆமாங்க, இசையத்தான் காதலிச்சேன், இசையதான் நேசிச்சேன், இசையதான் சுவாசிச்சேன்.